குழந்தைக்கு வைத்தியம் பார்க்கறத பத்தி பேசிட்டு இருக்கோம். குழந்தைக்கு நல்ல வைத்தியம் கிடைக்குமா அப்படின்றத நம்ம நாட்டுல பேசிட்டு இருக்கோம். இப்ப வந்து அதுக்கு பேர் ஃபீட்டல் மெடிசன். இது எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா, சில நேரம் தாய்க்கு வந்து சில பிரச்சனைகள் இருக்கும், பிளட் ப்ரெஷர் இருக்கலாம், டயபெட்டிஸ் இருக்கலாம், இல்ல ஏதாச்சும் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் இருக்கலாம், நோய் இருக்கலாம். அப்ப அது தாக்கும் பிரெக்னன்சி. ஃபார் எக்ஸாம்பிள், மூணு குழந்தை இருக்கு, ட்ரிப்ளெட்ஸ் இருக்கும், ட்வின்ஸ் கேள்விப்பட்டிருக்கோம், ரெண்டு குழந்தை. மூணு குழந்தைன்னா ட்ரிப்ளெட். இந்த ரூம்ல ஒரு அந்த அவங்களுக்கு அந்த குழந்தைக்கு வேண்டிய சப்போர்ட் மெக்கானிசம், சாப்பாடு, ஆக்சிஜன் எல்லாமே கம்மியா இருக்கும். அப்ப நம்ம அதுக்கு கரெக்டான டெஸ்ட், டாக்டர் பத்மா அவர்கள் பிளஸ் அவங்களுடைய டீம், இது வந்து ஒரு தனிப்பட்ட டாக்டர் இல்லை, ரேடியாலஜிஸ்ட் கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ். பத்து வருஷத்துக்கு முன்னாடிங்க குழந்தைங்களுக்கு வைத்தியம் பார்க்குறதுல தமிழ்நாடு சிறந்து விளங்கி இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம மெடிக்கல் சயின்ஸில் சிறந்து அட்வான்ஸ்மெண்ட் வந்து இன்னும் நிறைய முன்னேற்றங்கள் வந்து சிசுவுக்கே வைத்தியம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அதாவது குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே தாயினோட கருவில் இருக்கும்போதே அந்த குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி அந்த குழந்தைக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு சிசுவை பார்த்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுற அளவுக்கு ப்ரோக்ரஸ் ஆயிடுச்சு மெடிக்கல் சயின்ஸில். அதுதான் ஃபீட்டல் மெடிசன் சொல்கிறோம். ஸோ இந்த ஃபீட்டல் மெடிசன் டிபார்ட்மெண்ட்டை முதல் முறையாக மீனாட்சி மிஷன் மருத்துவமனையில் அறிமுகப்படுத்தி இங்கே இருக்கிற தென் தமிழகத்தில் உள்ள மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இந்த டிபார்ட்மெண்ட்டை நாங்கள் கொடுக்குறோம். இதில் என்ன அட்வான்டேஜஸ்னால், தாய்க்கு சில காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும்போது, சில நேரம் பிளட் ப்ரெஷர் இருக்கும், டயபெட்டிஸ் இருக்கும், இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் இருக்கும், இல்லை சம்டைம்ஸ் ட்வின்ஸோ ட்ரிப்ளெட்ஸோ மூணு குழந்தைங்களும் இருக்கும், இந்த மாதிரி மல்டிபிள் ரீசன்ஸ்னால காம்ப்ளிகேட்டட் ப்ரெக்னென்சின்னு சொல்லுவோம். நார்மல் ப்ரெக்னென்சி கிடையாது, காம்ப்ளிகேட்டட் ப்ரெக்னென்சி இருக்கும்போது அந்த மாதிரி சமயத்தில் அந்த ஃபீட்டஸை ஸ்டடி பண்ணி, ஃபீட்டஸ்னால் சிசுவை ஸ்டடி பண்ணி அந்த சிசுவுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதை சரி பண்ணி தாயையும் குழந்தையும் பத்திரமாக பாதுகாத்து ஒரு நல்ல குழந்தை பிறக்கிறதுக்கான எல்லா செயல்களையும் முயற்சிகளையும் செய்யக்கூடிய டெக்னாலஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்றைக்கி மீனாட்சி மிஷன் மருத்துவமனையில் இருக்குது. அதை அறிமுகப்படுத்துறதுல நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். நன்றி. நீங்கள் சொல்லுங்கள், இட் டிபெண்ட்ஸ் ஆன் ப்ரொசீஜர். அது என்ன மாதிரி தொந்தரவு இருக்கோ அதை பொறுத்து இருக்குது. ஸோ என்ன டிஃபெக்ட்னு கண்டுபிடிக்கிறோமோ அதை பொறுத்து இருக்கு. ஸோ கொஞ்சம் தொந்தரவுகளுக்கு வந்து நம்ம ட்ரீட்மெண்ட்ன்றது ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் அதில் வந்து இப்போ அந்த குழந்தை பிறந்தால் அதனால் வந்து ஒரு தனி நபராக பிறந்ததுக்கப்புறமா உயிர் வாழ முடியாதுன்ற மாதிரி பேபிஸ் அனாமலிஸ் அப்னாமலிட்டிஸை வந்து நம்ம வந்து கருவிலையே வந்து எடுத்து விட்டுறோம். 20 வாரத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா டெலிவரி அபார்ட் பண்ணிடுறோம். அதை விட கூட ஆச்சுன்னா கஷ்டம்தான். பட் முடிஞ்ச வரைக்கும் 20 வாரத்துக்குள்ளே வந்து இந்த மாதிரி ஏதாவது ஸ்கேன் எல்லாம் பார்த்து ஏதாவது அப்னார்மாலிட்டிஸ் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி முடிவு எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ சரியாக வாழ்க்கை வெளியில் வந்தால் வாழ முடியாதுன்ற பாப்பாவை எடுத்து விட்டுடுறோம். நல்லா இருக்கலாம், இதுக்கு ஒரு வைத்தியம் பண்ணனா குழந்தை பிழைச்சதுக்கு பிறந்ததுக்கப்புறமா ட்ரீட் பண்ணி சரிப்படுத்தலான்ற குழந்தைங்களை கேர்ஃபுல்லாக பார்த்து நேரம் மாதம் வரைக்கும் கொண்டு போய் டெலிவரி பண்ணுறோம். அதுக்கப்புறம் குழந்தைங்க அப்புறம் பார்க்குறோம். இது என்ன ஓவராலாக சொல்கிறோன்னா, சென்னையில் இருக்கிறதோட 1/5 தான் ப்ரைஸ் இருக்கும். நாங்கள் வந்து குறைந்த செலவில் உயர்ந்த மருத்துவத்தை கொடுக்கறது தான் எங்களுடைய நோக்கம். ஸோ அதன் அடிப்படையில் எங்களுடைய கட்டணம் எல்லாமே இருக்கும். இருக்கு இல்லை, இதுவரைக்கும் இதில் நிறைய சிஸ்டம்ஸ் வந்து அதில் கவர் ஆகலை. நீ மேபி அடுத்த ஒரு டிஸ்கஷன் வரும்போது இதெல்லாம் ஏன்னா இப்போ தான் செய்ய ஆரம்பிச்சிருவோம் நம்ம பகுதியில். இது ஒரு நியூ டிபார்ட்மெண்ட், நியூ டெவலப்மெண்ட் இது.